யானல் நாம் இன்னைக்கு பார்க்க போகும் கோயில் அருள்மிகு மரகதாம்பிகை உடனுறை மன்னீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இக்கோயில் மிகவும் பழமையான மற்றும் அழகு வாய்ந்த கோயில். இக்கோயிலில் இருக்க சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். இக்கோயிலில் உள்ள நந்திய பெருமான் சிவபெருமானை பார்த்த மாதிரி இருக்க மாட்டார், அதுக்கு பதிலாக வாசலை பார்த்தார் போல் உள்ளார். குலோத்துங்க சோழன் வேண்டுகோள் இருக்கினங்க மக்களை காக்க நந்தியம்பெருமான் வாசலை பார்த்தார் போல் உள்ளார். கோயில் உள்ளே நாம் நுழையும் போது துவார விநாயகர் துவார முருகர் உள்ளனர். பிரகார சன்னதியில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், துர்கையம்மன், பிரம்மா, மகாவிஷ்ணு, காலபைரவர், நவகிரக சுவாமிகளும் இருக்கின்றனர். இக்கோயில் 700 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகர பேரரசர்களால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. இக்கோயிலுக்காக நிலங்களும் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது என்பது அங்கே இருக்கிற கல்வெட்டிலிருந்து நமக்கு தெரியுது. கோயில் கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமை வாய்ந்ததாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்திரனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்ட நிலையில் பிரம்மனிடம் முறையிடுகிறார் இந்திரன். பிரம்மா சுயம்பு மூர்த்தியாக உள்ள மகா அமிர்த மிருத்யுஞ்சீஸ்வரர் கோயில் சென்று வழிபட சொல்கிறார். இந்திரனும் இக்கோயிலுக்கு வருகிறார். இந்திரனுடன் பிரம்மாவும் உடன் வந்து இந்திரனுக்காக 48 நாள் பூஜை செய்து தருகிறார். இந்திரனும் இத்தோஷத்திலிருந்து விடுபடுகிறார். இக்கோயில் மண் ஸ்தலமாக இருக்குது. ஆகவே நாளடைவில் மகா அமிர்த மிருத்யுஞ்சீஸ்வரர் பெயர் மருவி மன்னீஸ்வரர் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறார். மண்ணிற்காக உள்ள ஸ்தலம், மண்ணே மருந்தாக உள்ள ஸ்தலம். இத்தலத்திற்கு நாம் வந்து மன்னீஸ்வரரையும் மரகதாம்பிகையையும் வழிபட பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்து இருக்க வேண்டும் என்பது என் தனிப்பட்ட கருத்து. இங்கு வீட்டில் இருக்கும் அம்மன் சரஸ்வதியின் சொரூபமாக விளங்குகிறாள். சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி கையில் பாம்புடன் காட்சியளிக்கிறார். ஒரு அழகிய பெரிய குளம் கோயில் உள்ளே உள்ளது. இக்கோயிலில் உள்ளே ஒரு சுரங்கப்பாதையும் உள்ளது. இச்சுரங்கப்பாதை காஞ்சிபுரம் வரை செல்கிறது என்று சொல்கிறார்கள். இராஜாங்க காலத்தில் இது ஒரு ரகசிய வழியாக இருந்திருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த கோயிலை பற்றின விளக்கமும் கோயிலும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.